வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் இன்றைக்கி ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. தில்ஷாத் ஃப்ரம் பேட்டை. ஹேண்டில் பின்னும்போது ஒயர் எல்லாமே சிக்கிக்கும், அது எப்படி சிக்கல் இல்லாமல் ஈஸியாக பின்னுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ தில்ஷாத் சிஸ்டர். இப்போ வீடியோ பார்க்கலாம். அஸ்லாம் வலைக்கம் சிஸ்டர். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல தரப்போகிறேன். இந்த இருக்குல்ல, இந்த கைப்பிடி, நம்ம எந்த கைப்பிடியாக இருந்தாலும் இப்படி பின்னிக்கிட்டே வரும்போது இந்த இடத்துல சிக்கிக்கிட்டே வரும் ஒயர். இந்த இருக்குல்ல சிஸ்டர், இந்த சுற்று உயிருக்குல இந்த உருண்டை கைப்பிடிலாம் போடும்போது இப்படி பின்னி சிக்கு எடுத்துகிட்டே வரும். சிலவங்க இது எடுத்து விடும் போதே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க, அப்போ ரொம்ப லேட் ஆகும். இதை வந்து நீங்கள் சட்டுன்னு ஒரே நொடியில் நீங்கள் இதை எடுக்க டிப்ஸ் என்னென்னா, இங்கே சுற்றி இருக்கிற உயரை, இந்த உயரை கிளியர் பண்ணாமல் இந்த உள்ளே டோட்டலாக கொடுத்துருக்கீங்க இல்லை, இந்த உயரை இப்படி வெளியில் எடுத்து விட்டுறணும் சிஸ்டர். எடுத்து விட்டுட்டா சிக்கு ஒரு நிமிஷத்தில் ஒரு நொடியில் போயிடும். பாருங்கள், இப்போ நான் எடுத்துட்டேன், சிக்கே இல்லை. பாருங்கள் பாருங்கள், கடைசி வரைக்கும் காமிக்கிறேன், சிக்கே இல்லை. பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக நீங்கள் டென்ஷன் சிக்கிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு பின்னதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி இப்போ இது நீங்கள் கடகடன்னு பின்னிடலாம் சிஸ்டர். பாருங்கள், இப்போ இன்னொருக்கா சொல்லி காமிக்கிறேன். என்ன பாருங்கள், சிக்கிக்கிட்டு வருதா? இதை வந்து உள்ளே இந்த உள்ளே கொடுத்துருக்க உயரை இப்படி எடுத்து விட்டுருணும். எடுத்து விட்டுட்டிங்கன்னா சிக்கு இல்லாமல் இருக்கும் சிஸ்டர். ஓகே சிஸ்டர், எல்லோரும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அஸ்லாமலைக்கம். தேங்க்யூ தில்ஷாத் சிஸ்டர். இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதே போல் நீங்கள் ஹேண்டில் போட விரும்பினால் ஹேண்டில் மேக்கிங் பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்களும் இதே போல் டிப்ஸ் ஏதாவது சொல்லிக் கொடுக்க விரும்பினால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து அனுப்பி வைக்கலாம். உங்கள் ஊரையும் பேரையும் சேர்த்து 9445226602. மாஷா டிசைன்ஸ் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக ஏதாவது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் தெரிய வரும். வீடியோக்கு ரைட் சைட் கார்னரில் ஒரு சின்னதாக அம்புக்குறி இருக்கும், ஆரோ மார்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவையான ஒரு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும், அதுலேயும் போய் நீங்கள் ஆர்டராக நிறைய செக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மாஷா டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.